திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்த வந்தேன். வாழ்த்து எதற்கெனில், கலைஞர் பிறந்த மண்ணில் அவருக்கு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான முயற்சிகளை அவர் முடுக்கிவிட்டிருப்பதற்காக அவரை நான் வாழ்த்த வந்தேன். ஒரு தகப்பனுக்கு மகன் செய்கிற கடமையாக அல்லாமல் தலைவனுக்கு ஒரு தொண்டன் செய்கிற கடமையாக அந்த அருங்காட்சியகத்தை அவர் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது தொடர்பாக சில கருத்துக்களை அவரிடம் வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆழ்ந்த ஆசையோடும் மிகுந்த பொறுமையோடும் நான் சொன்ன கருத்துக்களை அவர் செவிமடுத்து கொண்டார். கலைஞர் பிறந்த மண்ணில் அமையவிருக்கிற அருங்காட்சியகம் அனைத்து உலக தரத்தில் திகழும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் அமைப்பார் என்ற நம்பிக்கையும் அமைய வேண்டும் என்ற விருப்பமும் எங்களுக்கு இருக்கிறது. கலைஞர் பிறந்த மண்ணில் கலைஞர் மீண்டும் பிறக்கவிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் என் வாழ்த்துக்களும் அவர் முயற்சிகள் வெல்ல வேண்டும் என்ற விளைவையும் தெரிவித்து விடைகொண்டேன். உடை என்பது அவரவர் மனத்தையும் உடலையும் பொறுத்த விஷயம். அவர் தமிழர் பண்பாட்டு உடையில் வந்தது பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்தது. அவர் அதை தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பொதுவாக தமிழர்கள் விரும்புவதெல்லாம் சொற்களை விட செயல்களைத்தான். செயல்களால் மட்டும்தான் ஒரு மொழியும் ஓர் இனமும் மேன்மையூறும் என்பது உலக நம்பிக்கை. சொல் என்பது பித்தளை, செயல் என்பது தங்கம் என்று ஒரு பழமொழி உண்டு. அப்படி பார்த்தால் தமிழை மேற்கோள் காட்டுவதை விடவும் மத்திய அரசு செயலுக்கு வந்தால் தமிழர்கள் இன்னும் மேன்மையூறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும். வழக்காடு மன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும். செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மேன்மை உற வேண்டும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து உலகமெங்கும் தமிழ் பரவுவதற்கு மற்றமற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். தமிழகத்தில் நிகழ்கிற வேலை வாய்ப்பு தேர்வுகளில் தமிழ் தவிர்க்கப்படக்கூடாது என்ற செயல் வடிவங்களுக்கு வருகிற போதுதான் தமிழும் தமிழர்களும் உயர்வு பெற முடியும் என்பது எங்கள் எண்ணம். நானும் அதை வரவேற்கிறேன். அந்த அருங்காட்சியகம் மிக பெரிய அளவில் அமைக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுவாக இந்த தொல்லியல் துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசுக்கும் அதற்கான உரிமை வேண்டும்.